இந்த புலம்பல் உள்ள வாழ்க்கை வெற்றிக்கு ஒரு மனிதனை நடத்தாது. துதியின் வாழ்க்கை மூடின கதவுகை கூட திறக்கும். துதித்து நன்றி சொல்லி மகிழ்ச்சியா இருந்து பாருங்க, வராத செல்வம்லாம் உங்க கையில வர ஆரம்பிக்கும். சிரிச்சுக்கிட்டே செல்வம் சேருங்கள். நேற்றைய குப்பை நாளைய உரம். நேற்றைய குப்பை நேற்றுக்கு நடந்தது கத்தர் கொஞ்ச நாள் கழிச்சு அதை உரமாக்குவாருங்க. சிம்சோன் போயிட்டே இருக்கிறான், ஒரு சிங்கம் இடையில வருது வழிமறிக்கு சண்டை கொண்டு போட்டான், அப்புறம் போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வெளியே வரான், அந்த சிங்கத்தின் எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, அதில் தேன் வந்து அப்படி கூடு கட்டி போய் இருக்குது. இப்போ அந்த தேனை சாப்பிட்டே போகிறான். அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது இப்போ தேனாக மாறிடுச்சு பாருங்களேன். ஆமாம், உங்கள் கடந்த கால பிரச்சனையை கூட எதிர்கால நன்மையாக மாற்றுவார். டேக் இட் தட் வேர்ட், டேக் இட் தட் வேர்ட். ஆமென். கத்தர் பாருங்க, உங்க கடந்த காலத்துல போய் கூட அவரால் வேலை செய்ய முடியும். அவர் அப்படி டைம் டிராவல் பண்ணிடுவார். ஆமென். அங்க போய் உன்னை மாத்துவார், அது இங்க எல்லாமே மாறிடும். கத்தர் உங்க எதிர்காலத்துல மட்டும் வேலை செய்கிறவர் அல்ல. நீங்க முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, அதுல போய் ஒரு வேலை செஞ்சு இங்க எல்லாவற்றையும் உங்களுக்கு மாற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். நம்பிக்கைங்க, சும்மா மத்தவங்கள போல வாழாதீங்க. எப்போதும் ஒரு நம்பிக்கை, ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங், ஒரு எண்ணம் இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க. எப்பவும் தோல்வி பேசிக்கிட்டு சில பேர் பாருங்க, இப்போ பக்கத்திலே உட்கார முடியாது பாருங்க. எப்போ பார்த்தாலும் எதையாவது புலம்பி தள்ளி. இந்த புலம்பல் உள்ள வாழ்க்கை வெற்றிக்கு ஒரு மனிதனை நடத்தாது. துதியின் வாழ்க்கை மூடின கதவுகை கூட திறக்கும். ஆமென். துதித்து நன்றி சொல்லி மகிழ்ச்சியா இருந்து பாருங்க, வராத செல்வம்லாம் உங்க கையில வர ஆரம்பிக்கும். ஆமென். அப்படியே அட்ராக்ட் பண்ணுவீங்க. யூ வில் அட்ராக்ட் ப்ராஸ்பரிட்டிஸ். ஆமா, சிரிச்சுக்கிட்டே செல்வம் சேருங்கள். ஆமென். ஆமாம், மகிழ்ச்சியாக இருந்தாலே வர ஆரம்பிச்சிடும் அப்படியே. ஆமேன். ஒரு பெரிய ப்ராஃபட்டு, நல்ல நிறைய ஊழியக்காரரை உருவாக்கியிருக்கிற ஒரு மனிதர். சரி, இந்த 2023 அவர் ஏதாவது பேசியிருக்கிறாரான்ட்டு கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, நம்ம ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தையே சொல்லி இதை தான் ரொம்ப பிடிக்குது. அவர் சொல்கிறாரு, நான் ஆண்டவர் சொன்னது சொல்லட்டுமா அப்படின்றார். சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை உட்காந்துட்டு சிரிச்சுட்டே எரி அப்படின்றார். ஹலோ, சிட் அண்ட் லாஃப். பக்கத்தில் பா சொல்லுங்க, சிட் அண்ட் லாஃப். என்னங்க இப்படியாங்க ஆண்டவர் பேசுவார், வருதா? அதே தான், உட்காந்து சிரிச்சுட்டே எரி, உனக்கு எல்லா நன்மையும் வரும். ஆமென். சிட் அண்ட் லாஃப். ஆமென்.